நான்காயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் நெடுஞ்சாலை பணிகளை மேற்கொள்ள ஒதுக்கீடு செய்யப்பட்ட டெண்டர் ஒப்பந்தத்தில் நான்காயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக கூறி கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்யக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது இதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டதுடன் வழக்கை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்கவும் ஆணையிட்டது இந்நிலையில் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதி இளந்தரையின் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை ஆரம்ப விசாரணை நடத்தியுள்ளதால் அவர்களே விசாரணையை தொடரட்டும் என தெரிவித்து மனுவை திரும்பப் பெற்றுக்கொள்ள அனுமதி கோரப்பட்டது ஏற்கெனவே இந்த புகார் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தி லஞ்ச ஒழிப்புத்துறை ஆணையருக்கு அறிக்கை அளித்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் விசாரணையை தொடர்வது குறித்து முடிவெடுப்பார் என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா தெரிவித்தார் லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்காத வகையில் தற்போதைய நிலையே நீடிக்க உத்தரவிட வேண்டும் என பழனிசாமி தரப்பில் கோரப்பட்டது அப்போது குறுக்கிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா இதில் எந்தவொரு தடை உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டார் இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி மனு மீதான விசாரணையை வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தள்ளி வைத்தார்